வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே அன்பர்களே இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைப்பே உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தெரியலாம் யோகினிகள் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கேள்விப்பட்டவங்களுக்கு இதோடைய அருமை தெரியும் யோகினிகள் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு வீடியோ உங்களுக்கு யோகினிகள் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு என்னென்ன யோகினிகள் என்னென்ன பலன் தருன்றதையும் நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம் அதனால் வீடியோட கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பேச போகிறோம் ஸோ நீங்கள் எந்த யோகினியை வழிபட்டால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம் ஸோ என்ன கஷ்டத்தில் இருக்கவங்க என்ன யோகினியும் வழிபடணும் அப்படியோன்றதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் யோகி நின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரனுடன் தாய் காளி போரிடும் சமயம் காளியோட வியர்வை தொழிலிருந்து பிறந்தவங்க தாங்க இந்த யோகினிகள்னு சொல்லப்படுற அறுபத்தி நான்கு யோகினிகள் இருக்காங்க இவர்கள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலுமே நம்ம ரொம்ப முதன்மையாக கருதப்படுறது இந்த அறுபத்தி நாலு தான் அறுபத்தி நாலு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட இந்த காளியின் குழந்தைகளாக கருதப்படும் இவர்களை நாம் ஆத்மார்த்த அன்புடன் பூஜித்து வர நம்முடைய எல்லா துன்பங்களிலையும் நீக்கி சுக வாழ்வு தருவாங்கங்க இது யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க இப்போ இந்த யக்ஷினி கிண்ணர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர் மற்றும் அப்சரசர்களைப் போல அல்லாமல் நமக்கு நல்ல பலன்கள் மட்டுமே தருவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யோகினி மட்டும்தான் அதுதான் இவங்களுடைய சிறப்பு இவங்க நல்லது மட்டும்தான் அன்பர்கிட்ட உங்களுக்கு கொடுப்பாங்க எளிதாக அனைவருக்கும் புரிய வேண்டிய நமக்கு நோக்கத்துடன் உங்களுக்காக இப்ப நான் எல்லா வகையான யோகினி பத்தியும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அவங்கதான் அற்புதமான பலன்களை தருவாங்க உண்மையிலேயே பல அற்புத ஆத்ம ஞான யோக விஷயங்கள் உள்ள யோகினி உபாசனைகள் திருமூலர் திருமந்திரத்தில் இவர்களை பற்றிலாம் கூறியிருக்கார் சரியா ஸோ இப்போ இந்த அஷ்ட யோகினிகளில் யார் யார் என்னென்ன பலன் தருவாங்கன்றதை நம்ம பார்ப்போம் முதல் யோகினி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரசுந்தரி யோகினி இவங்க எதுக்காக நம்ம இவங்களை வழிபடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மூப்பை தடுப்பார்கள் நமக்கு புற அழகை கொடுக்கும் இவள் சிறந்த மன தெளிவையும் கொடுக்க வல்லவள் யாரு சுரசுந்தரி யோகினி அடுத்தது மனோகர யோகினி காளியின் ரூபமாகவே கருதப்படும் இன் இவளை வழிபட நல் உறவுகள் பலப்படும் ஓகேங்களா இப்போ அடுத்தடுத்து வர யோகினி ஸோ உங்க உங்கள் பிரச்சனை இதில் ஏதாச்சும் ஒன்று வருதா பாருங்கள் அங் அவங்களுக்கு வந்து அந்த யோகினியை நீங்கள் வழிபட ஆரம்பிங்க ஓகேங்களா அடுத்தது கனகாவதி யோகினி இவங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்வோர் அவசியம் உபாசிக்க வேண்டிய தேவி இவள் தொழிலின் மூலம் நல்ல லாபங்களை கொடுக்கும் யோகினி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கனகாவதி யோகினி இது யாருமே சொல்ல மாட்டாங்க நண்பர்களே இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் தான் கனகாவதி யோகினியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வழிபாட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நிறைய வழிபாட்டு குறிப்புகள் இருக்குது உங்களுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த யோகினி யாருன்னு பார்ப்போம் காமேஸ்வரி யோகினி விரும்பிய துணை நிலையான திருமண பந்தம் நல்ல தாம்பத்தியம் பெற நீங்கள் இந்த காமேஸ்வரி யோகினியை வழிபட உங்களுக்கு அருள் கிடைக்கும் அடுத்தது ரதி சுந்தரி யோகினி செல்வம் வீடு பேறு போன்றவற்றை அருளும் யோகினி இந்த ரதி சுந்தரி யோகினி அடுத்தது பத்மினி யோகினி அனைத்து காரியங்களிலும் வெற்றியை தருபவர் இந்த பத்மினி யோகினி அடுத்தது நதினி யோகினி அதீத சக்தி கொண்டவள் அதே சக்திகளை தமக்கும் உபோசரி உப உபாசிப்பிருக்கும் அருள் படுப்பவள் இந்த நதினி யோகினி மதுமதி யோகினி அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலை அளிப்பவள் தான் இந்த மதுமதி யோகினி இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு செல்வம் வீடு இது போன்ற பேர் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ரதி சுந்தர் யோகினியை வழிபடணும் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க கனகாவதி யோகினியை வழிபடணும் விரும்பிய துணையின் திருமண பதத்தில் பிரச்சனை நல்ல தாம்பத்தியம் வேணும்னா காமேஸ்வரி யோகினியை வழிபடணும் நல்ல உறவுகள் மேம்படணும் சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் இருக்கணும்னா மனோகரி யோகினியை வழிபடணும் நம்மளுடைய புற அழகு மற்றும் மூப்பையெல்லாம் தடுக்கிறதுக்கு மனத்தெளிவுலாம் வேணும்னா சுரச சுந்தரி யோகினியை வழிபடணும் இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டு முறைகளை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல அவங்களை எப்படி இதில் வேறு எதுனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கான விளக்கம் கொடுக்குறோம் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இதன் மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துறதுனால அந்த நல்ல பலனும் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா சரி நண்பர்களே கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க காத்துக்கிட்டுருக்கேன் நன்றி வணக்கம்